ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பண்ணாதவங்களும் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான சேமியா வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் புதினா கொத்தமல்லி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அடுத்தது வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதியளவு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு ஒரு சின்ன கேரட்டு பட்டாணிக்கு ஒரு கைப்பிடி அளவும் ஸ்வீட் கானும் எடுத்திருக்கேன் அடுத்தது இது வந்து கோதுமை சேமியாதான் இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம் இருக்குது அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காவும் மூணு கிராம்பும் எடுத்திருக்கேன் அடுத்தது தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் வந்து ஃப்ரோசன் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸோடு இன்னும் பீட்ரூட் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பேஸ்ட்டாக கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது மாதிரி போடும்போது வெங்காயத்துக்கு அப்புறம் போட்டுக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் நிறைய இருக்குது இதில் முக்கியமாக ரைஸில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதில் கம்மியாகும் ரெண்டாவது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் டின்னர் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எது வே எதுக்கு வேணாலும் இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள ட்ரை பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம் முடி போட்டு வச்சிட்டோம்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டாணி அண்டு ஸ்வீட் காணையாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் காயை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து தனியா பொடி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கரம் மசாலா தயிர் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை இதுவே வந்து போதும் காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் அதாவது காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம சேமியாக ஆட் பண்ணுறதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுக்கணும் இல்லைனா ரொம்ப குழஞ்சி போயிடும் நார்மலாக நம்ம ரைஸ்க்கு வைக்கிற மாதிரி அதிகமாக வைக்கக்கூடாது இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு தண்ணியும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் சேமியா வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே முழுசாக போட்டோம்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு பாதி அளவு ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதியையும் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது தண்ணி இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அப்படியே மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் இல்லை லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக பிரியாணிலாம் எப்படி தம் பண் தம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து இதில் கரெக்டாக இருக்குது ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ரொம்ப பத்தாமையும் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு முடி போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து சேமியா வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டில் ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜ் பிரியாணி இதோட பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மற்ற காய்ங்களோட கலர் தெரியாதுன்றதுனால போடல எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா போட்டு தான் செய்வாங்க ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ